கிருஷ்ணன் கம்சனை கொன்றான். மதுராவின் கொடுங்கோல் மன்னரான கம்சன் பகவான் கிருஷ்ணரின் தாயான தேவகியின் உறவினர் ஆவார். கிருஷ்ணரின் பிறப்பை அறிந்த கம்சன் அவரை கொல்ல அசுரர்களை அனுப்பினார். ஆனால் கிருஷ்ணர் அவர்கள் அனைவரையும் தோற்கடித்தார். இறுதியில் கம்சன் பிரம்மாண்டமான மல்யுத்த வீரர் சானுராவின் உதவியுடன் கிருஷ்ணரை கொல்ல ஒரு தந்திரமான திட்டத்தை உருவாக்குகிறார். இறுதியாக கிருஷ்ணர் சானுராவை அடித்து கம்சனை எதிர்கொள்கிறார். அவரது தலைமுடியை பிடித்து கீழே இழுக்கிறார். இதனால் கம்சன் தனது பிடியை இழந்து பின்னோக்கி விழுகிறார். இறுதியில் கிருஷ்ணர் கம்சனை தனது வாளால் தலையை வெட்ட வழிவகுக்கிறது. இறுதியாக கிருஷ்ணரின் கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மதுரா மக்களை அவரது அடக்குமுறை ஆட்சியிலிருந்து விடுவிக்கிறது.